வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வேதாத்திரிய நாட்காட்டி பொன்மொழி ஜூலை நான்காம் தேதி எப்படி எப்பொழுது அறிவுரை கூற வேண்டும் என்பதற்கு விடையாக அமைந்திருக்கிறது இன்றைய பொன்மொழி பெரும்பாலானவர்கள் ஒரு இலவசத்தை மட்டும் ஏற்றுக்கொள்வதில்லை அதுதான் அறிவுரை ஒரு சிலரோ மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா அறிவுரை சொல்ல வரும் கூட்டம் பணத்துக்கு கஷ்டம் சொன்னா எங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியலப்பா என்று புலம்புவதை கேட்டிருக்கிறோம் அறிவுரை சொல்வது எளிது வீட்டில் நம் குழந்தைகள் எத்தனை அறிவுரைகளை கூறுகிறோம் எத்தனை அறிவுரைகளை அவர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள் குழந்தைகள் இருக்கட்டும் வாழ்க்கை துணை வாழ்க்கை துணையிடம் சொல்லும் அறிவுரை அனைத்தும் பின்பற்றப்பட்டிருக்கிறதா எண்பது சதவீத அறிவுரைகளை கேட்டு நடப்பதில்லை என்றே சொல்லலாம் அது மட்டுமல்ல உன் வேலையை பாரு என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்களுக்குள் வெறுப்புணர்வு கூடி விடுவதை நாம் பார்க்கின்றோம் அவர்களுக்கு பிடித்ததை சொல்லும் பொழுது நல்லவர்களாக தெரியும் நாம் நல்லதை சொல்லும் பொழுது கெட்டவர்களாகி விடுகிறோம் இதுதான் நிஜ வாழ்க்கையில் நடக்கிறது என்ன காரணம் மகரிஷி அவர்கள் பிறர் குறை பெறர் குற்றம் உரைக்க மாட்டார் என்று ஒரு கவிதையிலே குறிப்பிட்டிருப்பார்கள் இன்னொரு கவிதையிலே குறை காண்பவரிடம் நல்ல குணங்கள் இருப்பது கடமை என்றும் குறிப்பிட்டிருப்பார்கள் ஆனால் நமக்கு கடமை இருக்கிறது பொறுப்பை இருக்கிறது நம் குடும்பத்தினர்கள் நமக்கு நெருங்கியவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்களிடம் அறிவுரைகளை கூறுகிறோம் எப்படி கூற வேண்டும் எப்ப கூற வேண்டும் இதுதான் பொன்மொழி தவறு செய்யப்பட்ட கையோடு புத்தி சொல்லக்கூடாது குத்தி காட்டுவது போல் அறிவுரை இருக்கக்கூடாது தவறு செய்யப்பட்ட கையோடு புத்தி சொல்லக்கூடாது குத்தி காட்டுவது போல் அறிவுரை இருக்கக்கூடாது கொஞ்சம் நாம யோசித்து பார்த்தோமே ஆனால் இந்த பொன்மொழி படி நாம் அறிவுரை கூறாமல் இருப்பதினால்தான் பதினைந்து வருடமாக ஒரு அறிவுரையை கூறிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இன்னும் அது நடந்த பாடில்லை என்ன காரணம் நாம் தவறு செய்யப்பட்ட உடனேயே புத்தியை சொல்லுகிறோம் அதை திருப்பி திருப்பி குத்தி காண்பிக்கிறோம் இதைத்தான் மகரிஷி அவர்கள் இது விளைவை தராது என்று குறிப்பிட்டுகிறார்கள் ஏன் என்ன காரணம் தவறு செய்யப்பட்ட நொடியிலேயே புத்தி சொல்லக்கூடாது ஏன் என்று மகரிஷி இங்கே குறிப்பிடுகிறார்கள் தவறு மூன்று காரணங்களினால் நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று அறியாமை தெரியாமல் செய்வது இரண்டாவது தெரியும் ஆனால் இப்ப வேண்டாம் என்ற அலட்சியத்தின் காரணமாக தவறு செய்வது மூன்றாவது உணர்ச்சி வையப்பட்ட நிலையில் தவறுகள் நடக்கின்றது இந்த மூன்று காரணங்களில் எந்த காரணமாக இருந்தாலும் அவர்களின் மனச்சுழல் பதினான்குக்கு மேல்தான் இருக்கும் அந்த மனநிலையில் நாம் சொல்லும் புத்திமதி மனதில் ஏறாது வெறுப்புணர்வுதான் கூடும் இரண்டாவது அவர்கள் தவறு நடந்து முடிந்த பின் இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்தோ அல்லது அவர்கள் எப்பொழுது அவர்களின் மனநிலை அமைதியான ஒரு நிலைக்கு வந்திருக்கிறதோ அதன் பின் அறிவுரையை மனம் புண்படாத மாதிரி கூறலாம் அதுவும் குத்தி காட்டுவது போல் அறிவுரை இருக்கக்கூடாது அதற்கு பர பதிலாக இப்படி செய்திருந்தால் சிறப்பாக இருக்கும் என கூறுவதுதான் சரியான வழியாகும் இன்னொரு விஷயத்தையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அறிவுரை வழங்குபவர் அதன்படி நடப்பவராக இருந்தால் மட்டுமே அந்த அறிவுரை செல்லும் வெல்லும் ஆகவே அறிவுரையை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் தவறு செய்யப்பட்ட கையோடு புத்தி சொல்லக்கூடாது புத்தி காட்டுவது போல் அறிவுரை இருக்கக்கூடாது அறிவுரையை சொல்லும் முன் நாம் அதற்கு பொருத்தமாக நடந்து கொண்டிருக்கிறோமா என்பதையும் நாம் கொஞ்சம் சிந்தனை செய்து அறிவுரையை சரியான முறையில் பயன்படுத்துவோம் வளமோடு வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி